ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். என்னதான் இந்த உலகத்துல மக்கள் சுயநலமா மாறிட்டதா சொன்னாலும், நல்லவங்க ஒருத்தருக்கு ஆபத்துங்கும் போது மனிதாபிமானத்தோட முன் வந்து உதவி தனித்தன்மையா தெரிஞ்சிடுவாங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வீடியோல மதுரை சேர்ந்த நாராயண கிருஷ்ணன் ரியல் ஹீரோ செஞ்சிட்டு இருக்கிற விஷயத்துல இருந்து இந்த நாகாலாந்து மக்கள் செஞ்ச ஆச்சரியமான விஷயம் வர உள்ள மனிதாபிமானம் மிக்க சம்பவங்களை தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காகவே ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி family and friends ஓட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளாவுடைய திருவள்ளாங்கிற இடத்துல நடந்த சம்பவம் தான் இது. ஒரு கடையில சேல்ஸ்மேனா வேலை பார்க்கற சுப்ரியாங்கிற லேடி எப்போதும் போல வேலைக்காக கிளம்பி இருக்காங்க. அப்பங்க கண்ணு தெரியாத ஒரு முதியவர் பஸ் நிக்கறன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்த அந்த லேடி என்ன பண்ணிருந்தாங்கன்னு பாருங்க. அவருக்கு உதவி பண்ணணும்ங்கிற எண்ணத்தோட ஓடி வந்த லேடி பஸ் கண்டக்டர் கிட்ட கண் தெரியாத நம்பரை பத்தி சொல்லிட்டு உடனே பஸ் வெயிட் பண்ணுமாங்கிற பயத்தோட மறுபடியும் ஓடி போய் அந்த முதியவரை கைத்தாங்கல அழைச்சிட்டு வந்து பஸ் ஏத்தி விட்டுருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்களை பாக்குறதே கஷ்டம்னால இந்த வீடியோ இன்டர்நெட்ல ஷேர் ஆகி ரொம்பவே வைரலாகி இருந்தது. இந்த லேடியுடைய மனிதாபிமானத்தை பாராட்டி இவங்க வேலை பார்க்கற ஜாய் ஆலுகாசுடைய சிஇஓவே இன்வைட் பண்ணி கிஃப்ட் பண்ணிருந்தாங்க. மகாராஷ்டிரவுடைய வாங்னி ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம எல்லார் மனசையும் உருக்குற மாதிரி நடந்த சம்பவம் தான் இது. அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல கண்ணு தெரியாத லேடி ஒருத்தங்க தான் 6 வயசு பையனுடைய கையை பிடிச்சபடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு எதிர்பார விதமா அந்த பையன் பக்கத்துல இருந்த ரயில்வே ட்ராக்குள்ள தவறி விழுந்துடுறான். சரி, அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் ஒன்று மின்னல் வேகத்துல அந்த பையனை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. பையனை உடனே எழுந்து பிளாட்ஃபார்முக்கு ஏற முயற்சி பண்ணிருக்கான். ஆனா அவனால முடியல. கண்ணு தெரியாத அந்த தாய் யாராச்சும் தன் குழந்தைய காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தி இருக்காங்க. அதை கேட்ட ரயில்வே ஒர்க்கர் மயூர் ஷெலிக் செஞ்ச விஷயம் யாராலும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணுன்னு தான் சொல்லுவேன். மயூர் ஷெலிக் தான் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்திருந்தாரு. மயில் செழிக்குடைய தைரியத்தையும் மனிதாபிமானத்தையும் பாராட்டி இந்தியன் ரயில்வேஸ் 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கியிருந்தாங்க. ஆனா மனுஷன் என்ன பண்ணியிருந்தான்னு தெரியுமா? அதுல பாதி தொகைய அவர் காப்பாத்தின குழந்தையோட படிப்புக்காக கொடுத்திருக்காரு. உண்மையிலேயே இவர் எனக்கு ஒரு ரியல் ஹீரோவா தான் தெரியறாரு. நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த ஹீரோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. எத்தனை லைக்ஸ் வாங்குறாருன்னு பாப்போம். இந்தியா நாகாலாந்துல உள்ள ஒரு கிராமத்துல நடந்த ஆச்சரியமான சம்பவம் தான் இது. மலைப்பாதை வழியா அந்த லாரி ஒன்னு தடம் புரண்டு அங்கிருந்து பள்ளத்துல கவிழ்ந்துருக்கு. பள்ளத்துல இருந்து லாரியை தூக்குறதுக்கான ராட்சஸ் இயந்திரங்கள் அந்த இடத்துக்கு வர முடியாதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க ஓனர்ஸ். அப்பங்கிருந்த கிராம மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செஞ்ச விஷயம் உலகத்தையே வியந்து பார்க்க வச்சதுன்னா சொல்லணும். அங்குள்ள மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து லாரியை சுத்தி கயிறுனால கட்டி இழுத்தே வெளியே கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கிராம மக்களுடைய ஒற்றுமை டீம் ஒர்க்குக்கும் மனிதாபிமானத்துக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு தான் சொல்லுவேன். திருச்சி பக்கத்தில் உள்ள மணப்பாறை ஹைவேல நடந்த சம்பவம் தான் இது. ஃபேமிலி ஒன்று திருச்சி நோக்கி கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு கார் கட்டுப்பாட்டை இழந்து ஹைவேல கவிழ்ந்துடுது. மொத்த ஃபேமிலியும் வெளியே வர முடியாம காருக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதுல ஒரு 7 மாச குழந்தையும் அடக்கும். அக்கம் பக்கத்துல எல்லாரும் திரண்டு வந்தாலும் இவர் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக காருடைய ஃப்ரண்ட் சைட் கண்ணாடியை தன்னோட கைகளாலே உடைக்க ஆரம்பிச்சிருக்காரு. கண்ணாடி அவர் கைகளை கிழிச்சாலும் அதை அவர் கண்டுக்கவே இல்ல. குழந்தையை காப்பாத்துறது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருந்தது. அது அவர் கொடுத்த முத்தத்துல இருந்தே தெரிஞ்சிருக்கும். தன்னோட கைக்கு என்னாலும் பரவாயில்ல, ஆனா அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சார்ல, அந்த மனசுதான் சார் கடவுள். அடுத்த நிகழ்வை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்ப குயிக்கா வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ்நாடு ராமநாதபுரத்துல நடந்த சம்பவம் தான் இது. ஆனி அருண்ங்கிற பைக் ரைடர் தன்னோட சேனலுக்காக பிளாகிங் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க செக்கிங்ல இருந்த கிருஷ்ணமூர்த்திங்கிற போலீஸ் ஆபீசர் பைக்கை நிறுத்திருக்காரு. ஒரு கர்நாடகா போலீஸ் ஆபீசர் நோட் பண்ணி பைக்ல வந்தவர்கிட்ட கொடுக்க சொல்லியிருந்தாரு.
இவரும் அந்த பஸ்ஸை சேஸ் பண்ணி மருந்த பாட்டிமா கிட்ட கொடுத்துறாரு. இதெல்லாம் நம்ம படத்துல தான் பார்த்திருப்போம், ஆனா நிஜத்துல நடக்கிறது வியப்படைய வைக்குது. மனிதாபிமானத்தோட உதவி பண்ண இந்த ரெண்டு பேருக்கும் சல்யூட். திருடங்கிட்ட மனிதாபிமானம் இருக்குமா என்ன? இத பாருங்க, சைனால லேடி ஒருத்தங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது நோட் பண்ண திருட ஒருத்தன் அந்த லேடியை கத்தியால மிரட்டி பணத்தை பிடுங்கிருக்கான். அடுத்து அந்த லேடியோட அக்கௌண்ட்ல இன்னும் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு காட்ட சொல்லும் போது அது ஜீரோல இருந்திருக்கு. அதாவது அக்கௌண்ட்ல பணமே இல்ல, அவங்க எடுத்ததுதான் கடைசியா இருந்த பணமே. அதை பார்த்து திருட மன இறங்கி திருட பணத்தை அந்த லேடி கையிலே கொடுத்துட்டு சிரிச்சபடியே அங்கிருந்து கிளம்பிடுறான். என்னதான் அந்த லேடியோட சூழ்நிலை நினைச்சு மனமாறி இருந்தாலும் போலீஸ் அவனை பிடிச்சிடுறாங்க. இப்ப இவனா ஜெயில போட்டிருப்பாங்களா, இல்ல கொஞ்சம் நல்லவனா இருக்கனால வான் பண்ணி அனுப்பியிருப்பாங்களா? நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கேரளா கோழிக்குள்ள உள்ள ஒரு பேங்க் வாசல்ல நடந்த சம்பவம் தான் இது. அங்க முதல் மாடியில் உள்ள பேங்க்ல பணம் போடுறதுக்காக சிலர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல திடீர்னு எதிர்பார விதமா இவர் மயங்கி அப்படியே தலை குப்புற விழுந்துறாரு. ஆனா பக்கத்துல இருந்த இளைஞர் உடனே அவர் கால கட்டியா பிடிச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல பேங்க்ல இருந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவர் மேல தூக்கி உயிரை காப்பாத்திருந்தாங்க. ஒருத்தருக்கு ஆபத்துன உடனே அங்கிருந்த எல்லாரும் உதவி பண்ணணும் நினைச்ச எண்ணத்தை பாராட்டிதான் ஆகணும். கர்நாடகோடைய ராஜநகிரி கிராமத்துல நடந்த சம்பவம் தான் இது. August 2020 அங்க பெஞ்ச அதிகமான மழையினால டேம ஓபன் பண்ணதுல அந்த இடமே வெள்ளத்துல சூழ்ந்திருக்கு. ஆனா பரிதாபமான விஷயம் என்னன்னா, அங்க வாழ்ந்துட்டு இருந்த 100 மேலான குரங்குங்க தப்பிக்க முடியாம மரத்திலேயே மாட்டிக்குது. கிட்டத்தட்ட 3 மேலா. இது தெரிஞ்சதும் வன அதிகாரிகள் உடனே அந்த குரங்குகளை காப்பாத்த முயற்சி பண்ணிருந்தாங்க. ஆனா கிட்ட போனாலே பயந்து மிரண்டதுனால எல்லா முயற்சியும் தோல்வியிலதான் முடிஞ்சிருக்கு. அவ்வளவுதான் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா வன அதிகாரிகள் நம்பிக்கை விட்டுடாம கடைசியா 200 நீளத்துக்கு ஏனி மாதிரியான பாலத்தை உருவாக்குனதுல அது வழியா ஒவ்வொரு குரங்கா வந்து காட்டுக்குள்ள தப்பிச்சிருந்தது. அந்த வெள்ளத்தையும் பொருட்படுத்தாம குரங்குகளை காப்பாத்தும் நினைச்ச அந்த ஆபீசர்ஸ்க்கு சல்யூட். ரோட்டோரங்கள்ல ஆதரவற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் ஏகப்பட்ட பேரை நம்ம கடந்து வந்திருப்போம். அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணணும்னு நினைச்சாலும் சில சூழ்நிலைகளால முடியாம போயிருக்கோம். ஆனா நம்ம மதுரையை சேர்ந்த நாராயண கிருஷ்ணங்கிறவர் 10 மேலா 250 முதியோர்ல இருந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு 3 சாப்பாடு கொடுத்துட்டு வராரு. நம்ப முடியல. நாராயணகிருஷ்ணன் அக்ஷயா ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல தினந்தோறும் சமைச்சு அதை ஒரு வேன் மூலியமாவே ரோட் சைட்ல பசியோடு இயங்கிட்டு இருக்கிற வயசானவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு தேடி போய் கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம நம்மளாம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி அவங்களுக்கு முடிவெட்டி குளிப்பாட்டி அன்பாலே உங்க மனசை மாத்தவும் புது வாழ்க்கை கொடுக்கவும் செஞ்சிருக்காரு. பத்துல உலக அளவுல இவர் செஞ்ச சமூக சேவையை பாராட்டுற விதமா CNN ஹீரோ அவார்ட் இவருக்கு கிடைச்சிருந்தது. I want to thank my father for his support. தான் பார்த்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த சமூக சேவையை செஞ்சுட்டு வராரு. உண்மையிலே இவர் ஒரு ரியல் ஹீரோ தான் சொல்லணும். நம்ம செய்யற சின்ன சின்ன உதவி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.